ஹைடெக்கும் நல்ல ஒரு தரமான வீடியோ, சொன்னா நம்ப மாட்டேங்க, சூப்பர் வீடியோ, சட்டப்படி ருசியான ஒரு சாப்பாடுன்னு தான் செஞ்சினாங்க. இந்த வீடியோ நீ விடுற என்ன, நம்ம நம்ம வீடியோக்கு வர மாட்டேன்னு என்ன நடந்தது, ஏன்னா அப்படி சொல்றீங்களேன்னு சொன்னா இருக்குது. அது வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஒரு விஷயம், அவ்வளோ இல்லைக்கு கடந்து சென்றாலும் அந்த ஒரு விஷயம் வந்து அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காணொலி என்னோட சாமினியக்கா விரும்பி கேட்ட ஒரு வீடியோவை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதுவும் நான் தனியத்தான் இன்றைக்கு உங்களோட வீடியோ வந்து பகிர்ந்து கொள்ள போறேன். என்ன வீடியோன்னு சொன்னா வந்து இப்போ தொடர்ச்சியா நானும் சாமினியக்காண்ட குடும்பமும் சேர்ந்துதான் வந்து வீடியோ எடுக்கிறோம். சாமினியக்காண்ட குடும்பம் அன்றைக்கு வந்து எங்களோட டித்தி குட்டி அப்பப்போ வந்து அப்போ டித்திக்கின்ற கதை வந்து நல்லா வளர்ந்து கொண்டு வருது வீடியோ எடுக்கிறேன். கவிதை எதுவும் புதுசா எழுதி போடு, அப்படி போடாட்டி நான் வந்து நம்ம உண்மையாக வந்து உன்னோட வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லி போட்டேன். அதுவும் தூக்கி வாரி போட்டுது என்ன சொல்லுங்க. அப்போ சாமினியக்காக்கும் சரி, சாமினியக்காண்ட குடும்பத்துக்கும் சரி, டிட்டிக்குக்கும் சரி, நிறைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ எங்களோட எடுத்து கதைக்கிறாக்களும் சரி, அந்த கமெண்ட்ஸில் வர்றதும் சரி, சாமினியக்காக்கு கணக்கு வர்றது. அப்போ ஒப்படைக்க பெருவாரியாக சாமினியக்காவையும் டித்திக்கையும் ரசிக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். ரெண்டு பேரையும் சேர்த்து வீடியோ எடுக்க என்னால் வந்து ஒரு 30 நிமிஷம் வீடியோ ஆச்சும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்து ஆக்கள் இருக்கணும், அவையில் ரசிக்கிறதுக்கு இருக்கணும்ன்றக்கு நான் அவன் எதிர்பார்ப்பையும் சேர்த்து குழப்புற மாதிரி போடும். அப்ப சாமினியக்கா கேட்டுதை செய்ய விட்டுன்னு சொன்னாண்டு வந்து சரி நான் இன்னைக்கு வந்து ஒரு கவிதை வீடியோ போடுறேன், நீங்க குழம்பாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கவிதை எழுதினான். அப்ப அந்த வீடியோவை தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். சரி, எந்த கவிதையை ரசிக்கிறாக்களும் இருப்பீங்கள். கவிதைக்கு வந்து நீங்கள் உண்மையா நான் கஷ்டப்பட்டு எழுதுறேன், அதை வாசிக்க போறேன், அது உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இன்றைக்கு நீங்க சொல்ற கருத்து தான் என்னை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை எழுத சொல்லி தூண்டும்னு. அப்ப நீங்க மறக்காம உங்களோட கருத்துக்கள் எங்களோட பகிர்வோணும். அது மாதிரி வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி கொள்ளணும். வீடியோ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு வந்து அந்த கவிதை ரீச் ஆகும்னு. அப்ப நீங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இப்போ வந்து நான் தனியத்தான் இன்றைக்கு வந்து சரி கவிதை இந்த 2 கவிதை எழுதி வச்சிருக்கிறேன். இன்றைக்கு ரெண்டாவது ஆசைப்பட்டு கேட்டுட்டாலோ, அப்ப 3 கவிதை தான் எழுத நினைச்சு நான். 2 கவிதை எழுதியிருக்கிறோம், 3வதும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி நான் தாப்பும் நேரத்தை பார்த்து 3வதும் நான் அப்படி சொல்ல சொல்ல வரேன் நான். 3வது முடிஞ்ச வரைக்கும் சொல்ல ரை பண்றேன். 2 கவிதை, ஆனால் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு கவிதை. முதல்ல என்ன கவிதை என்று சொன்னா, அடுத்த கட்டம். உண்மையா சொல்ல போனா வந்து எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பயம் இருக்கும். அது என்னன்னு சொன்னா, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், அப்படி என்ற ஒரு பயம் வந்து அச்சம் வந்து எல்லார்கிட்டையுமே இருந்து கொண்டதான் இருக்குது. அது வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஒரு விஷயம், அவ்வளோ இல்லைக்கு கடந்து சென்றாலும் அந்த ஒரு விஷயம் வந்து எங்களை தீண்டி கொண்டே இருக்கும். அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணமா சொல்ல போனா, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா வந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 22-23 வயசுக்கு பிறகு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன என்ற ஒரு கேள்வி ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ அதெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்து திருமணம் பந்தத்துக்குள்ள இணைஞ்சு கொண்டா திருமணம் செஞ்சு ஒரு 3 மாசத்துல அடுத்த கேள்வி வரும், அடுத்த கட்டம் என்ன, அப்ப இப்ப விசேஷம். அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்குது எங்களோட வாழ்க்கையிலையும், தொடர்ந்து கொண்டே இருக்குது இந்த மாதிரியான கேள்வி. சில கேள்விகள் சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும், சில கேள்விகள் வந்து எங்கள்ட அடுத்த கட்ட எதிர்காலத்தை உந்து சக்தியா கொண்டு போறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரியானதாகவும் இருக்கும். அப்ப அப்படியான ஒரு கவிதையா இந்த கவிதை இருக்க போகுது. சரி, நான் கவிதைக்குள்ள போறேன் நேரடியா, என்னடா நிறைய விளக்கம் சொல்லிக்குள்ள போவேன், நேர கவிதைக்குள்ள போவோம்.
கட்டற்ற தேடலாய் கடந்து போய்கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டுமெனும் அச்சமிகு வார்த்தை, கட்டற்ற தேடலாய் கடந்து போய்கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமெனும் அச்சமிகு வார்த்தை. அனைத்தையும் கற்றேன் என்ற தலைக்கணம் பிடித்தவனை கூட தனித்து விடும் அடுத்த கட்டம். அதிகாலை தொடங்கி நடு நிசி வரை, பிறப்பு தொடங்கி இறப்பு வரை, ஆன்றோன் தொடங்கி சான்றோன் வரை ஓய்வதில்லை இந்த அடுத்த கட்டம் என்னும் அச்சம். உண்மையா சொல்ல போனா நாளைக்கு என்ன செய்யணும் என்று யோசிச்சு இன்றைக்கே செஞ்சா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படி என்று சொன்னா வந்து எங்கள் எதிர்காலத்தை சரியான இலக்கு நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி என்று சொல்லி விடுறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா இன்றைய நாளும் சேர்ந்து பாலா போற மாதிரி இருக்கும். அப்ப இந்த கவிதை வந்து நான் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கின ஒரு பயணமா இந்த கவிதை இருக்குது. அடுத்த கவிதை உண்மையா இப்ப நடைமுறைக்கு தேவையான ஒரு கவிதை. உண்மையா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு 50 வருடங்களுக்கு பின்பு என்று எடுத்து பார்த்தா எங்கட உறவுகளுக்கு இடையில இப்படி இருந்த உறவு இப்படி கூட இப்படியும் இல்லாத மாதிரி சுருங்கி போட்டுது. அப்ப இந்த உறவுகளை பற்றி ஒரு கவிதை எழுதணும் என்று சொல்லி நினைச்சுனான். ஏற்கனவே வந்து உறவுகளை பற்றி ஒரு கவிதை எழுதி இருக்கிறேன். இந்த உறவுகளுடைய கவிதையில வந்து அதிக அளவுல வலிகள் தான் இருக்கும். உறவு வந்து எப்படி என்று சொன்னா வந்து ஒரு காம்புல இருக்கிற இதழ்கள் மாதிரி, அது எப்ப கலண்டு போகும் என்று சொல்லி தெரியாது. அப்படித்தான் இந்த கவிதை உறவு பற்றி இருக்கும். இந்த உறவை பற்றி ஏற்கனவே எழுதி இருக்கிறேன் கவிதைகள். ஆனா இன்றைக்கு வந்து நான் சந்தோஷமும் உறவு பற்றி நல்ல ஒரு நேர்மறையான விதத்துல வந்து எழுதியிருக்கிறேன் இந்த உறவு பற்றி கவிதை. அது உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில உறவுகள் என்ற தலைப்புல இந்த கவிதையை தொடர்றேன். இது உங்கள் அனைவருக்குமே வந்து ஒரு கட்டத்துல யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்க வந்து உறவுகள் அந்த தலைப்புல இருக்கக்கூடிய கவிதைக்குள்ள போவோம். உதிர்ந்து விடும் என தெரிந்தும் இதழை தாங்கும் காம்பு போல, உதிர்ந்து விடும் என தெரிந்தும் இதழை தாங்கும் காம்பு போல, தட்டி விடுவாரென அறிந்தும் தாங்கி பிடிக்கும் ஏணி போல, தட்டி விடுவாரென அறிந்தும் தாங்கி பிடிக்கும் ஏணி போல, தலை பாதாளத்தில் தாழும் வரை தவிர்ப்பதில்லை ஒரு கூட்டு கிளியாக காக்க நினைக்கும் கூட்டை. தந்திரக்காரர்கள் அண்ட பெருவழியில் அதிகம் சுற்றித் திரிகிறார்கள், அவர்கள் ஆசைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். உறவென்ற ஒற்றை சொல்லில் உறவு போல உன்னதமான வார்த்தை உண்டாவாரெங்கும், தாயிலிருந்து சேய் தொடங்கி தளிர் விட்டு வேறொன்றி விருட்சமாக வான்வெளியை நோக்கி நிற்கும் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும்படி. பேராசை என்னும் பேராயுதம், தராதரம் என்னும் கூறாயுதம் கொண்டு ஒரு கிளை ஒடிந்திட்டால் போதும் மறு கிளைகள் சரிந்து பட்ட மரமாக பாதாளத்தில் விழ, எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தூய அன்புடன் உனக்கு நான் எனக்கு நீ என்ற தன்னலமற்ற அன்பில் செழிப்பாக்கலாம் விருட்சத்தை. உண்மையா உறவுகளை பற்றி சொல்லணும் என்று சொன்னா உறவுகளை ஒரு விருட்சத்துக்கு நாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து அந்த விருட்சத்துல அதிகளவானோர் நிழலுக்காக வந்து தங்குபவர்கள் ஒரு சிலர் என்ன செய்வார்கள்னு சொன்னா அந்த கிளைகளை ஒடிச்சு விட்டுருவார்கள். அப்படி இந்த ஒரு கிளையை உடைக்க அந்த கிளையந்த வழியிலேயே ஏனைய கிளைகளும் அப்படியே உடைஞ்சுடைஞ்சு அது அப்படியே பட்ட மரம் ஆகி போகும். உண்மையில வந்து இந்த உறவுகள் பிரிகிறதுக்கு காரணமா இருக்கின்றது ஒரு விஷயம் பேராசை, இன்னொரு விஷயம் ஒரு கூட்டார் வந்து முன்னேறி இருப்பார்கள், இன்னொரு கூட்டத்தார் வந்து அப்படியே அதே நிலையில இருக்க தராதரம் என்ற ஒரு உதயம் வரும். அப்படி வரைக்க வந்து உறவு பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குது.
இதை விட முக்கியமான விஷயம் வந்து நாலு பேர் நாலு விதமாக கதைப்பார்கள். அந்த நாலு விதமான கதைகளை நம்பிக்கொண்டு பிற குடும்பங்களும் வந்து உறவுகளும் வந்து அதிகளவில் வந்து இந்த சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ உண்மையாகவே வந்து உறவுகளில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஆபத்தில் இருக்கேக்க உதவி செய்கிறது, ஒரு நல்லதாக வந்தால் பாராட்டுறது, அது மாதிரி ஏதோ ஒரு வித அன்பு இருக்கின்றது. அந்த ஒரு நம்பிக்கையில் பயணிக்கிற உறவுகள் நீடிச்சிருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக வந்து அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு சந்தர்ப்பத்தில் விரக்தி வரும். அந்த விரக்தியை அந்த வேரூன்றிய விருட்சத்தை கலைக்கிறதுக்கு ஒரு காரணமாக மாறும் என்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது. இதுதான் நான் உறவுகளை பற்றி எழுதின கவிதை. அப்போ இந்த ரெண்டு கவிதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி உங்கள்ட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நான் வந்து எங்கள்கிட்ட சாமினியக்கா கேட்டதுக்கு நாங்கள் இந்த கவிதையை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நாளைக்கு வந்து நாங்கள் நேற்றைய தினம் எடுத்த அந்த அட்டகாசமான உங்களோ சாப்பாடுனா அப்படி ஒரு ருசியாக இருந்தது. அதே மாதிரி வீடியோவும் அதை விட நல்லா இருந்தது. எனக்கு வீடியோ எடிட் பண்ணவே வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். நாளைக்கு வந்து நான் அது பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் நாளைக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள்.